வணக்கம். திங்கட்கிழமை ஜனவரி மாதம் 23ஆம் தேதி, சுபக்கிருத வருஷம் தை மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அபிட்டம். திதி வளர்ப்பறை துதியை. யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:33 வரை. அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்னைக்கு சாயந்தரம் 5:33 கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களும் கடகத்திற்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிச்சு செவ்வாய் புதன் புதன்கிழமை ராத்திரி முடிவு. கடக ராசிக்கு இன்று மாலை 5:33 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. இன்று பகல் நேரத்தில் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, மதியம் 3:00 முதல் 4 மணி வரை, மாலை 6:00 முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாமில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், மீனத்தில் குரு. இன்று மாலை 5:33 சந்திரன் மகர ராசியிலிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள் செல்கிறது. நாளை அதிகாலை சுக்கிரன் பெயர்ச்சி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூரிலிருந்து மீனாட்சி. வாஸ்து மீன், சைனா மணி, லாஃபிங் புத்தா, சிரிக்கின்ற புத்தர் சிலைகள், இதையெல்லாம் வீட்டில் வைத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும், செல்வம் பெருகும் என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வாஸ்து மீன், சைனா மணி, லாஃபிங் புத்தா, தனியா ஒருத்தர் வச்சிருப்பாங்க, ஹஹான்னு சிரிக்கிற மாதிரி பல்லெல்லாம் காமிச்சிட்டு ஒரு இலை ஒன்று இருக்கும், லாஃபிங் புத்தா. இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் கிடையாது, எல்லாம் சமீப காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த சைனா மணின்றாங்களே, மேலே இப்படி காத்தடிச்சாலே அது ஆடும், அது இப்படி குழா குழாயாக தொங்க விட்டுருப்பாங்க, அதில் பட்டு அது வித்தியாசமான சவுண்டு கண 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 கணன்னு கேட்கும், நல்லாயிருக்கும், அந்த சவுண்டு நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு. அதே மாதிரி அந்த நீங்கள் சொல்கிற இந்த வாஸ்து மீன்கிறது வந்து வாஸ்தவத்திலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கோல்டன் ஃபிஷ் எல்லாம் சில பேர் வீட்டு வாசலில் பெரிய தொட்டி வச்சு கோல்டன் ஃபிஷ் எல்லாம் வச்சு வளர்ப்பாங்க, அதெல்லாம் பார்வைக்கு அழகாக இருக்கும். இதையெல்லாம் வைக்கிறதுனால வந்து பெரிய செல்வ செழிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அழகா இருக்கு, வச்சுங்க, வீட்டில் வச்சுக்கலாம், தவறு கிடையாது. வாஸ்து மீன், கோல்டன் மீன், கோல்டன் ஃபிஷ், லாஃபிங் புத்தா, சைனா பெல், இதெல்லாம் வைக்கலாம். இதெல்லாம் வீட்டை அழகுபடுத்துகின்ற ஒரு பொருளாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர, இதெல்லாம் வைக்கிறதுனால ஒரு பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி எதுலையும் சொல்லலை. இது சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான். எனது தாயார் இறந்து 1 வருடம் முடிய போகிறது. தலை திவசம் நவமி சனிக்கிழமை என்று வருகிறது. அதனால் சனிக்கிழமை கொடுக்கலாமா அல்லது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாமா என்று சொல்லுங்கள். என்னங்க என்னைக்கு திதி வருதோ அன்னைக்கு தாங்க பண்ணணும். கிழமை எல்லாம் நாள்லாம் பார்த்தாலாம் பண்ண முடியாதுங்க. பர்த்டே என்னைக்கு வந்தால் அன்னைக்கு தான் பர்த்டே, நியூ இயர் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நியூ இயர், திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தேவசம். அது எப்படி நாள் பார்த்தெல்லாம் பண்ணீங்க நீங்க? சனிக்கிழமையில பண்ணா என்ன தப்பு புரியல எனக்கு. என்னைக்கு திதி வருதோ அன்னைக்கு தாங்க, அது எந்த கிழமை எந்த நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இறந்த நாளுக்கு திதி, பிறந்த நாளுக்கு நட்சத்திரம், இது ரெண்டையும் மாற்றவே கூடாது. நம்ம பிறந்த நட்சத்திரம் இன்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பிறந்த நாள், இங்கிலீஷ் டேட்ல பண்ணக்கூடாது. அதே மாதிரி இறந்த நாள் அவங்க என்ன திதியில இருந்தாங்களோ அந்த திதி என்னைக்கு வருதுன்னு பார்க்கணும், அன்னைக்கு தான் பண்ணணும். வல்லற்பிறையா தேய்பிறையா, என்ன திதி, பஞ்சமியா, அஷ்டமியா, நவமியா, என்ன திதியில இருந்தாங்க, அதே திதி நெக்ஸ்ட் இயர் வரும்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதத்தில் அந்த பட்சத்தில், பட்சம்னா வளர்ப்பிறையா தேய்பிறையாங்கிறது, அந்த திரையிலே அந்த திதி வரும்பொழுது தேவசம் கொடுக்கணும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அதுக்கு கிழமை பார்க்க வேண்டாம், அன்னைக்கு யோகம் நல்லா இருக்கான்னு பார்க்க வேண்டாம், நல்ல நாளான்னு பார்க்க வேண்டாம், என்னைக்கு திதி வருதோ அன்னைக்கு தான் செய்யணும். கோவிலில் அர்ச்சனை செய்யும் பொழுது பெயர் அல்லது நட்சத்திரம் அல்லது ராசி எதை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும்? பா சிவன் பாண்டியன், திருப்பூர். இவர் ரெகுலராக கேள்வி கேட்கிறவர் தான். சார், கோவிலில் அர்ச்சனை செய்யும் பொழுது நீங்கள் வந்து பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரமும் சொல்லுங்கள். இதனால் சொல்லுங்கள். ஏன் சொல்லணும்னா அது இன்னார் செய்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. கடவுளுக்கு தெரியும், இருந்தாலும் அது வந்து ஒரு சம்பிரதாயம். இப்போ நம்ம ஒரு லெட்டர் எதுனா கீழே கையெழுத்து போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி கையெழுத்து போகலன்னா அந்த லெட்டருக்கு என்ன பேர்? மொட்டை கடிதாசுன்னு பேர். அதுக்கு வேல்யூவே கிடையாது, அனானிமஸ் லெட்டர்ன்றாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோன்னா என்ன பண்ணுவோம், கீழே இப்படிக்கு அப்படின்னு போட்டு நம்ம பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி நம்ம சீல் போட்டு சிக்னேச்சர் போட்டு கொடுத்தா தான் அது செல்லும். அந்த மாதிரி தான் கோவிலில் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த கோத்திரத்தில், இந்த நட்சத்திரத்தில், இந்த ராசியில் பிறந்த இன்ன பெயர் உடைய நான், எனது குடும்ப நலனுக்காக, தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தர்த்தம், இஷ்டகாமியார்த்த சித்தர்த்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த அர்ச்சகத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லும். அதுதான் முறை. ஆ சிவபாண்டியன் அவர்களே நன்றி. குழந்தை பிறந்தால் எத்தனை நாள் கழித்து கோவிலுக்கு போகலாம்? வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, யாருக்கும் பிரசவமாயிருக்கு,
பிரசவத் தீட்டும்பாங்க. பத்து நாளைக்கு போகக்கூடாது. பதினோராம் நாள் குழந்தைய தொட்டிலில் போட்ட பிறகு கோயிலுக்கு போகலாம். பத்து நாளைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது. கவி சிதம்பரம் அப்படிங்கிறவர் கேட்குறார், லக்னத்திலிருந்து தோஷம் பார்ப்பது போல் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் தோஷமா? ஏழில் கேது இருந்தால் அப்போது சந்திரனோட ராகு சேர்ந்துருக்குன்னு அர்த்தம், தோஷம் கிடையாது. இதை தோஷ வரணும் சேர்க்கணுமா? இல்லை, தோஷம் இல்லை. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். பத்தாம் இடத்திலே சந்திரன் மாலை வரையிலே இருக்கிறது, அதன் பிறகு பதினோராம் இடம் வருகிறது. சந்திரன் பத்தில் இருந்தாலும் நன்மை செய்யும், பதினோராம் இடத்தில் இருந்தால் அதை காட்டிலும் அதிக நன்மை செய்யும். இன்று மாலை 5:33 வரை பத்தாம் இடமான மகரத்திலும் அதன் பிறகு பதினோராம் இடமான கும்பத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதிலே உள்ள மேஷராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து பெண்பார்க்கும் படலம் முடிந்து பெண் பிடித்து, ஆணுக்கு பெண் பிடிக்கும், பெண்ணுக்கு ஆண் பிடிக்கும், இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்துவிடும். எனவே பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து எப்பொழுது திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசியினருக்கெல்லாம் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், அதன் மூலமாக கணிசமான வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு போன்ற புதிய நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனதிலே உள்ள கவலைகள் எல்லாம் விலகும், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9 இடத்திலும் 10 இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். 9 இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது ராசி அதிபதி சுக்கரனோடும் இணைந்திருக்கிறது. 9 குடைய சனியும் ராசி அதிபதி சுக்கரனும் ஒன்றாக இணைந்திருப்பதே மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி 9 குடைவன், 2 திரிகோணாதிபதிகள் 9 இடத்திலே இணைந்திருக்கின்றன. எனவே இது மிக சிறப்பான நல்ல நேரம், நல்ல நாள். இன்று நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இன்று நீங்கள் எந்த முயற்சியில் இறங்கினாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது, முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும். நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இந்த நல்ல நேரத்தை, நல்ல நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுது சும்மா இருந்துவிட்டு பிறகு எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே என்று புலம்பக்கூடாது. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் தான், கண்டிப்பா 100% சக்சஸ். கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வசதி ஏற்படும். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து போகும். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மாலை 5:33 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. 5:33 சந்திரன் 8 இடத்தை விட்டு நகர்ந்து 9 இடம் சென்று விடும். ஏதேனும் முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை 5:30 மேல் செய்தால் நன்றாக இருக்கும். இன்னைக்கு 5:30 வரைக்கும் சைலண்டா இருங்க, எதுவும் பண்ண வேண்டாம். 5:33 சந்திராஷ்டமம் முடியுது, அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஈவினிங் டைம்லாம் அற்புதமாக இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் அதை மாலை 6 சுமாருக்கு செய்யுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். எந்தவித முயற்சியை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மாலை நேரத்தில். கடக ராசிக்கு இன்றைய தினம் மாலை 5:33 வரையிலே மிக சிறப்பான நல்ல நேரம். 7 இடமான மகரத்திலே சனி, சூரியன், சுக்கிரன், ராசி அதிபதி சந்திரன் ஆகிய கிரகங்கள், 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இது ஒரு பெரிய யோகம், மிகப்பெரிய நன்மை. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மாலை நேரத்திலே சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது 5:33. அதனால காலை பகுதி மதிய நேரமெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அந்த நேரத்திலே உங்கள் தொழில் தொடர்பான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக செய்வீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்று மதிய நேரத்திலே நடைபெறும். லஞ்ச் செஷன்ல, ப்ரீ லஞ்ச் செஷன் அண்ட் போஸ்ட் லஞ்ச் செஷன் எல்லாமே இன்னைக்கு வந்து தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம் என்பது பற்றி பல துறை வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்துவீர்கள். இந்த ஆலோசனையிலே உங்களுக்கு நல்ல புதிய புதிய ஐடியா எல்லாம் கிடைக்கும். அதை எல்லாத்தையும் செயல்படுத்தலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகத்திற்கு விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மேல்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். மாணவ மாணவியர் எல்லாம் கல்வித்துறையிலே நன்கு முன்னேற்றம் அடைவார்கள். கல்வி கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். மேற்படிப்பு படிப்பதிலே மிகுந்த ஆர்வம் ஏற்படும்.
விளையாட்டுத் துறையிலே சிறந்து விளங்கும் இளைஞர்களெல்லாம் இன்றைய தினம் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகின்ற நாள். வீடு திரும்பும் பொழுது கையிலே ஒரு கோப்பை இருக்கும் அல்லது கேடயம் இருக்கும், பரிசுகளோடு தான் வீடு திரும்புவீர்கள். அத்தகைய அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக சிம்ம ராசி இளைஞர்களுக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுகின்ற நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. இன்று மாலை சந்திரன் ஐந்தாம் இடத்தை விட்டு நகர்ந்து ஆறாம் இடம் செல்கிறது. இந்த கிரக அமைப்பு கன்னிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிலே இப்பொழுது வளர்க்கலாம், புதிதாக தொழில் துவங்கலாம், தொழிலை சிறப்பாக செய்யலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம். தொழிலை விரிவுபடுத்துவதிலே நீங்கள் மிகுந்த ஆர்வம் செலுத்துவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிக சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமண தடை விலகும், திருமணம் நிச்சயமாகும், குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நாலாம் இடமான மகரத்திலே சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. மாலை 5:33 நாலாம் இடத்திலிருந்து சந்திரன் நகர்ந்து ஐந்தாம் இடமான கும்பத்திற்கு செல்கிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மை நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செல்வ செழிப்பு அதிகமாக ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண தடை விலகும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், புத்திரபாக்கியம் ஏற்படும், எல்லா விதமான நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மூன்றாம் இடத்திலே சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. பாக்யாதிபதியும் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது. எனவே தந்தையால் சிலருக்கு பெரிய நன்மைகள் நடைபெறும். தந்தை செய்யும் தொழிலை தனையும் செய்யலாம். அப்பாவுடைய பிசினஸை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். பூர்வீக சொத்து, பிதர்ராஜ்ய சொத்து ஏதேனும் இருந்தால் அதிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு சரியான விதத்திலே, சரியான விகிதாச்சாரத்திலே பிரிக்கப்பட்டு உங்களிடம் ஒப்படைக்கப்படும். மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாம் சுலபமாக தீர்ந்துவிடும். பல வருடங்களாக உங்கள் குடும்பத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த பாகப்பிரிவினை, சொத்தை பிரித்துக் கொள்வதில் உள்ள மனஸ்தாபம் இப்பொழுது முடிவுக்கு வரும். உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் ஏக மனதாக முடிவெடுத்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய பங்கு, சொத்துல பங்கு என்னவோ அதை பிரித்து கொடுத்து விடுவார்கள். இரண்டு தலைமுறையாக அல்லது மூன்று தலைமுறையாக பிரிக்கப்படாமல் இருந்த சொத்து இப்பொழுது பிரிக்கப்பட்டு அது நியாயமான முறையிலே எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். சட்ட ரீதியாகவும் நியாயம் தர்மம் படியும் அது சரியான அளவாக இருக்கும். எனவே அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அதை தவிர நீங்கள் உங்கள் கையில் இருந்து பணத்தை போட்டு புதிதாக அந்த இடத்திலே ஒரு கட்டடம் கட்டுவதற்கும் இப்பொழுது திட்டமிடுவீர்கள். சொந்த வீடு வாங்கும் யோகம் இப்பொழுது சிறப்பாக காணப்படுகிறது. பூமிகாரகனாகிய செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி, அது இப்பொழுது ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பூமி லாபம் ஏற்படுகின்ற நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நாலாம் இடத்திலே ராசி அதிபதி குரு அமர்ந்து கொண்டு அங்கிருந்து 8, 10, 12 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பத்து குடைவன் ராசியிலே அமர்ந்து கொண்டு தன் சொந்த வீடான ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் வாழ்க்கை துணைக்கு யோகம். உங்களுடைய இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலின் மூலமாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் கைக்கு. தொழில் சுறுசுறுப்பாக நடைபெற்றால் மட்டும் போதாது, அது லாபகரமாகவும் நடைபெற வேண்டும். எனவே இப்பொழுது இரண்டுமே சிறப்பாக இருக்கும். விறுவிறுப்பாக தொழில் நடைபெறும், அதிலே கிடைக்க வேண்டிய லாபமும் சரியான அளவு வந்து சேரும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள், ஆரோக்கியமான நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ராசியிலே நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், இந்த நாலு கிரகம் ஒன்னா சேர்ந்திருக்கு. சனி உங்கள் ராசி அதிபதி, சுக்கிரன் யோகாதிபதி, சந்திரன் கலத்திரஸ்தானாதிபதி, சூரியன் அஷ்டமாதிபதி. ஏழு குடைவனும் சுக்கிரனும் ராசியிலே இணைந்திருப்பதால் இப்பொழுது திருமணமாகாத மகர ராசியினருக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணம் ஆன இள வயது மகர ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். வெகு விரைவிலேயே புத்திரபாக்கியம் ஏற்பட போகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள், சுப நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 12 இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 5:33 கும்ப ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறது. கும்ப ராசிக்கு 2 இடமான வாக்குஸ்தானத்திலே வியாழன் இருப்பதால் இப்பொழுது உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, நாவன்மை, பேச்சு திறமை, செல்வ நிலை போன்ற அனைத்துமே உயரும். செல்வ நிலை உயர்வதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், அமைதியான நாள், வெற்றிகரமான நாள். மீன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமண வேலை வந்துவிட்டது. ராசியிலே அமர்ந்து கொண்டு 7 இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் வியாழ நோக்கம் இருக்கிறது. வெகு விரைவிலே திருமணம் நிச்சயமாகும். திருமணம் ஆகாத மீன ராசியினர் இப்பொழுது விரைந்து உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். திருமணத்திற்கான ஏற்பாடுகள், ஜாதகம் கொடுப்பது, வாங்குவது, பொருத்தம் பார்ப்பது, பெண் பார்க்க செல்வது, பேச்சுவார்த்தை நடத்துவது, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அப்புறமா பேசுறேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்லாம் வந்து தள்ளி போடக்கூடாது. இப்ப டைம் நல்லா இருக்கு, இப்ப பண்ணீங்கன்னா கரெக்டா முடிஞ்சிடும், டக்குனு முடிஞ்சிடும். இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நிச்சயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற போகும் நல்ல நேரம். எனவே விரைந்து செயல்படுங்கள், காலத்தை வீணடிக்க வேண்டாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண தடை விலகும் நேரம் வந்துவிட்டது. திருமண வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. திருமணம் ஆனவர்களுக்கு இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. 9 இடமான பாக்யஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான பூமிகாரகன் செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது பூமி லாபம் ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாள்.